வணக்கம். இன்னைக்கு கொண்டக்கடலை சன்னா எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஒன்றரை டம்ளர் அளவு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2 நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும். சின்ன தக்காளி 2. நறுக்கி இருக்கிற வெங்காயத்தில் பாதி அளவு இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்றேன். வெங்காயம் தக்காளியை வதக்கியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் முடியும். தேவையான அளவு தண்ணி, மஞ்சள் தூள், கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், பருப்பு ஊற வச்சிருக்கனால ஒரு 2 விசில்லே வெந்துடும். சின்ன வெங்காயம் ஒரு 6-7, ஒரு முழு பூண்டு, இஞ்சி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி சேர்க்கலை. மீதம் இருக்க பெரிய வெங்காயம், சோம்பு வேணாலும் சேர்த்துக்கலாம், சீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். சோம்புக்கு பதில் கரம் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். அரைச்செடுத்தாச்சு. தாளிக்க பட்டை இலை சோம்பு, 1 ஏலக்காய், 1 கிராம்பு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் தாளிச்சுக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய், வெண்ணெய் சேர்த்திங்கன்னா சுவை நல்லாயிருக்கும். பட்டை இலை சோம்பு, கருவேப்பிலை, அரைச்சி வச்சிருக்கா வெங்காயம், தக்காளியவும் அரைச்சிட்டு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடணும். நல்லா வெந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக எடுத்து தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு. இப்போ கடலை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச கடலையை இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க விடணும். அரைச்சி எடுத்த கடலையை சேர்த்துக்கிறேன். கடலை வந்து 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சேன். இப்போ வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் 3 டம்ளர் கடலை அரைச்சி சேர்த்தோடனே நல்லா கெட்டியாயிரும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கடலை எடுத்து அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தேங்காய் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்ற வரை கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். மிதமான தீயில் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை தூவிக்கலாம். சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டி, இட்லி, தோசை கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும்.